கொரோனா வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வேகமாக பரவுகிறது. இதை தடுக்க கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும் என டாக்டர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதை பயன்படுத்தினால் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம், ஆனால் வைரஸை அழிக்க முடியாது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கொரோனா வைரஸை முழுமையாக அழிக்கும் ஏயு சானிடைசர் என்ற கிருமி நாசினி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் NHHIT எனப்படும் சுகாதார கருவிகள் மேம்பாட்டுக்கான தேசிய மையம் இந்த கிருமி நாசினியை உருவாக்கியுள்ளது. இது பற்றி சென்னை தரமணியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் உயிர் தொழில்நுட்பத் துறையின் பேராசிரியர் சங்கரன் கூறியதாவது: நாங்கள் உருவாக்கியுள்ள கிருமி நாசினி கொரோனா வைரஸை அழிப்பதை அதன் மரபணு சோதனை மூலம் உறுதிப்படுத்தி உள்ளோம் என்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோப்பு போட்டாவோ இல்லை ஹேண்ட் சானிடைசர், ஆல்கஹாலிக் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணாவோ இந்த வைரஸ் போயிடும் அப்படிங்கிறதா நம்மளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. ஆனால் அதை நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக டீப்பாக பார்த்தீங்கன்னா அது இந்த வைரஸோட வெளிப்புறத்தில் இருக்கிற புரதமும் கொழுப்பையும் மட்டும்தான் எடுக்கும். அதுக்குன்னு ஒரு மரபணு இருக்குது, அது ரைபோ நியூக்ளிக் ஆசிடுமோ, அது உள்ளே இருக்குது. ஸோ இது வெளியில் டெஸ்ட்ராய் ஆனவொன்னே அது வெளியில் வரும், வெளியில் அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதே இந்த மரபணுவை நம்ம செல்குள்ளே, நம்ம உடம்புல இருக்கிற செல், அந்த த்ரோட்டில் இல்லை லங்கில் இருக்கிற செல்ஸ்குள்ளே அந்த மரபணுவை தான் செலுத்தும். அந்த மரபணு உள்ளே போய் அதுக்கு தேவையான புரதங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி அது ஒரு வைரஸாக பல மடங்கு பெருகி அது மறுபடியும் மற்ற செல்ஸை அஃபெக்ட் பண்ணி இப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த இதை வெட்டு வச்சுருக்கோம். இந்த சோப்பு இல்லை மற்ற சானிடைசர் யூஸ் பண்ணும்போது அந்த ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அமிலம்ங்கிற அந்த மரபணுவை விட்டு வச்சுருக்கோம். அதை முழுசாக முழுவதுமாக அதை நம்ம நீக்கணும். அப்போ தான் ஒரு லிங்கை நம்ம ஃபுல்லாக கட் பண்ண மாதிரி ஆகும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்களோட ஆராய்ச்சியில் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற யுக்திகளை நாங்கள் யூஸ் பண்ணோம். அதில் ஒரு யுக்தி இந்த ரைபோ நியூக்ளிக் ஆசிடுங்கிற அந்த மூலக்கூறை அழிக்கிறதுக்கு கூடிய எங்களுக்கு உயிர் பொருள் எங்ககிட்ட இருக்குது, பயாலஜிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அதை நாங்கள் அது என்சைம்போம், அதை நாங்கள் உபயோகப்படுத்தி இந்த மாதிரி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அழிக்க முடியுங்கிறத ஈஸ்டிலிருந்து ரைபோ நியூக்ளியஸ் எடுத்து காமிச்சோம். எங்களுக்கு வைரஸ் நியூக்ளிக் ஆசிட் கிடைக்காது, ஆனால் வைரஸ் நியூக்ளிக் ஆசிட் மாதிரி எல்லா உயிரினங்களிலையும் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. அதில் ஈஸ்டிலிருந்து எடுத்து இப்போ நம்மளோட சானிடைசரோட இந்த உயிர்வேதியியல் பொருளை நம்ம ஆட் பண்ணும்போது அது இந்த மரபணு ரைபோ நியூக்ளிக் ஆசிடை அழிச்சிடும், அதை சின்ன சின்ன துண்டாக பண்ணிடும். அதுக்கப்புறம் ஹோல் வைரஸும் இன்ஆக்டிவ், நம்ம கவலையே பட வேண்டாம். அதை நம்ம சுற்றுச்சூழலுக்கும் மாசு ஏற்படுத்தாது, அது வழியாகவும் நம்மளுக்கு தொற்றாது. ஸோ இது நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இன்னொரு முக்கியமான அம்சமாக இதை பார்க்குறோம். ஸோ இது என்ன இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பண்ணியிருக்கிறதுனா, அப்பேற்பட்ட உயிர் வேதியியல் பொருளை நம்ம கரெக்டான ஃபார்முலேஷன் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இது நம்ம கையிலையோ இல்லை மற்ற சர்ஃபேஸஸ்லேயோ யூஸ் பண்ணும்போது அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் அங்கே இருக்கும். அந்த டயத்தில் அது ஃபுல்லாக ஆக்ட் பண்ணி இந்த உயிரணுவெல்லாம் எடுக்கணும். அதனால 1 நிமிஷம் 30 செகண்டு 20 செகண்டுக்குள்ளே அது அதனோட வேலையை முழுசாக பண்ணுற மாதிரி அந்த மரபணுவை அழிக்கிற மாதிரி அந்த ஃபார்முலேஷனை நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். இது உலகத்திலேயே முதல்ல இந்த மாதிரி ஃபார்முலேஷன் பண்ணுறதுனால எங்களுக்கு ப்ரொவிஷனல் பேட்டன்ட்டிங்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்க்கு, நம்ம யூஸ் பண்ணுற உடைகள், அந்த அந்த தற்காப்பு உடைகள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த வைரஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சானிடைசர்லாம் அந்த மரபணு போகாது, அதனால் இந்த சானிடைசர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் அதுவும் போயிடும். மிக வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த மருந்துகள் கண்டுபிடிக்காத சூழலில் அண்ணா பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ள இந்த கிருமி நாசினி இனி வரும் காலங்களில் இந்த வைரஸிலிருந்து தற்காத்துக் கொள்ள உதவும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது.